Hi students, நாம பார்த்துட்டு இருக்க டாபிக் என்னதுன்னா பாலினாமியல்ஸ். அதுல எக்ஸசைஸ் நம்பர் 2.5 CBSE 9th ஸ்டாண்டர்ட் NCERT syllabus. அதுல 7th क्वेश्चन பார்த்துட்டு இருக்கோம். Evaluate the following using the suitable identities. இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து ஸ்கொயர்ஸ்ல பார்த்தோம். இப்போ கியூபிக்ல மூவ் ஆகுறோம். சரி, ஃபர்ஸ்ட் ஒரு சம் பார்த்துக்கணும். அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 95 × 96, ஒரு 104 × 96 இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ 99 தி ஹோல் கியூப். அதில் பார்த்த மாதிரி தான். இப்போ 99 எதுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100க்கு பக்கத்தில் இருக்குது இல்லையா? ஸோ 100 - 1 is 99. அதை அப்படி எழுதலாமா? ஸோ 100 - 1 தி ஹோல் கியூப் 99 அப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரி, இப்போ இது எப்படி இருக்குன்னா x - y தி ஹோல் கியூப் x - y தி ஹோல் கியூப் ஃபார்முலா. ஸோ x³ - 3xy × x - y / y³ சரியா? ஓகே, இந்த ஃபார்முலாவில் நீங்கள் வச்சு இந்த சம்மை அப்படியே எடுத்து இந்த மைனஸ் இந்த கியூப் ஃபார்முலாவில் மைனஸ் வச்சு வர ஃபார்முலா போட்டிங்க அப்படின்னா இதில் என்ன இருக்கோ அதே மாதிரி ஃபார்முலா எழுதிங்கன்னா, எக்ஸுக்கு எக்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க, ஒய்யை மட்டும் எடுத்துக்கோங்க. இல்லை இந்த ஃபார்முலாவில் எங்கே மைனஸ் வரும் அப்படின்னு தெரியலை, மறந்துடும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா நமக்கு x + y தி ஹோல் கியூப் = x³ + 3xy × x + y + y³ இந்த ஃபார்முலாவுக்கு மாறிடுங்க. சரியா? இந்த ஃபார்முலாவுக்கு மாறினீங்கன்னா இங்கே இருக்கிற ஒய்யை மைனஸ் ஒய்யை எடுத்துக்க போகிறீங்க. அதாவது இந்த மைனஸோடு சேர்த்து எடுத்துப்போம். இதில் இந்த மைனஸ் எடுக்காமல் எக்ஸு ஒய்ன்ற வேல்யூ மட்டும் எடுத்துப்போம். இதோடைய டிஃப்ரென்ஸ் புரியுதா உங்களுக்கு? ஓகே, இப்போ இதை நான் இதிலே எடுத்து போடுறேன். உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு ஃபார்முலா இதை மட்டும் தான் என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னா கூட நோ ப்ராப்ளம். நீங்கள் இந்த மைனஸோடு எடுத்து உள்ளே அப்ளை பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வரும். சரியா? இந்த ஃபார்முலாவில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முடியல அப்படின்னா இந்த ஃபார்முலாலே வச்சு நீங்கள் சம்மை சால்வ் பண்ணுங்கள். வாங்க சம்முக்கு போகிறோம். 100xன்னு எடுத்துக்கலாமா? 100xன்னு எடுத்துக்கலாம். இதில் போடுறதுனால நான் -1 தான் ஒயின்னு எடுத்துக்கிறேன். எது இந்த ஃபார்முலாவில் நான் அப்ளை பண்ண போகிறேன். இந்த ஒரு ஃபார்முலாவே போதும் தான். சரியா? இதில் அப்ளை பண்ணும்போது என்ன வருது? 100³ அதை x³ 100³ போடலாமா? ஓகே, 100³ + 3 × 100 × -1 ஒய்க்கு இருக்க வேல்யூ -1 அப்படியே எடுத்து போட்டுக்கிறேன். தென் 100 - 1. ஓகே, அடுத்தது ப்ளஸ் y³ என்ன y³ -1 தி ஹோல் கியூப். இப்போ என்னது? 100க்கு கியூப். ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம்? இந்த வேல்யூவை டபுள் பண்ணுவோமா? கியூப் பண்ணோம்னா இதே வேல்யூவை ட்ரிபிள் டைம் போடுங்க. இது 100 கியூப். என்னது? 100 கியூப்க்கு இதை ஸ்கொயர் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? -0 இருந்தால் இன்னொரு -0 போடுவோமா? அதே மாதிரி கியூப் இருந்ததுன்னா இன்னும் 2 வாட்டி -0, அதாவது ட்ரிபிள் டைம் இந்த 0. இப்போ 1³ is 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இது 100க்கு -0 இருக்குது. ஸோ கியூபிக் ஃபார்மேஷனில் வரும்போது இதே 0வை இன்னும் 2 வாட்டி ஏதோ 1, 2, 3 3 டைம்ஸ் அந்த செட் ஆஃப் 0s வருது. சரியா? ஓகே, இப்போ இது 3 × 100 is 300. 300 × -1 is -300. ஓகே, இந்த ப்ராக்கெட் இன்னும் நான் ஓப்பன் பண்ணலை. இது 1 கியூப். ஆட் நம்பர் வந்து பவரில் இருக்குது. அப்போது இதில் மைனஸ் இருந்தால் மைனஸ் தான் வரும். ஸோ 1 முடிஞ்சது. இப்போ இது இந்த வேல்யூ பார்ப்போம். 300 × 100 3 1s are 3. பேலன்ஸ் எத்தனை 0 இருக்குது? 4 0s. இதில் மைனஸ் இந்த -300 + 300 அப்போ -× -+300. ஓகே, தென் இந்த -1 அப்படியே ஹேண்டில் பண்ணுறோம். சரி, இப்போ இந்த வேல்யூ இதை மைனஸ் பண்ணிடுறோம். இது ப்ளஸ் பண்ணி அதுக்கப்புறம் இதை பண்ணாலும் சரி. ஓகே, இது தென் இதில் மைனஸ் பண்ணுறோம். 0 0 0 0 இதுல 7, இதுல 9. Then இது 300 ஆட் பண்றோம். So 0 0 3 0 7 9. இதுல -1. So -1 போட்டீங்கன்னா 9 9 2 0 7 9. So என்ன வருது? 970299. This is the answer. Okay, 7th sum la second subdivision enna ketukanga 102 the whole cube. Idu enna 100 pakkathula irukku, 2 adhigama irukku, appo enna edukalam 100 plus 2 the whole cube. So idu namakku x plus y the whole cube formula la eduthu porom, already plus la dhaan irukku. So x cube plus 3xy into x plus y cube. So idu x idula, so x equal to 100 up. Then y equal to 2. So x கிராட்ல 100 நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 100 the whole cube plus 3 into 100 into 2. Then இங்க 100 plus 2, இங்க 2 whole cube. சரியா? இது என்ன சொன்னோம்? கியூபிக் வந்துச்சுனா வர 0வை அப்டேட் ட்ரிபிள் டைம், 1 டைம் 2 டைம் 3 டைம். இது 00னா 00 plus 3 into 100 is 300, 300 into 2 are 600. இதை இப்போ ஜாயின் பண்ணாதீங்க, plus 8. சரியா? இப்போ 600 into 100 and 600 into 2 னு வெச்சு அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வேல்யூ அப்படியே எழுதுறோம். Then 600 into 100s are 6 1s are 6. So 00 600 க்கு இதுல இருக்க 00. சரியா? 60000 plus 600 into 2, 6 2s are 12. So 00 இருக்கு, so அத அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. 1200 plus 8. Then இது 10 lakh plus 60000 plus 1200 plus 8. So 10 lakh plus 60000 plus 1200 plus 8. So 8021 601. So this is the answer. 1061 208 is the answer. Okay, third subdivision. This 998 the whole cube. எதுக்கு பக்கத்துல இருக்குனா 1000 பக்கத்துல இருக்கு. சோ என்ன பண்ணனும்? இல்ல மைனஸ் பண்ணிக்கலாமா? சோ 1000 ல இருந்து நான் 2 மைனஸ் பண்ணா இது வருமா? 1000 plus 999 plus 2 is 1000. சோ 1000 ல இருந்து 2 மைனஸ் பண்றோம், அந்த வேல்யூ கிடைக்குது. இது இதே ஃபார்முலா வெச்சுக்கலாம். மைனஸ் வந்ததுனா அந்த மைனஸ் வேல்யூவோட போட்டுக்கோங்க, இந்த பிளஸ் மட்டும் வச்சுக்கிட்டு அந்த மைனஸ் வேல்யூ அப்படியே அப்ளை பண்ணுங்க. ஏன்னா x - y ஹோல் கியூப் ஃபார்ம்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஏன்னா இந்த ரெண்டு இடத்துல மைனஸ் வரும், இங்கேயும் மைனஸ் வரும். சரியா? ஸோ அது டக்கு ஞாபகம் வராது. அப்படின்றவங்க என்ன பண்ணுங்க, நீங்கள் இந்த ஃபார்முலாவை வச்சுட்டு ஒய்க்கு எங்கெல்லாம் ஒய் வருதோ அங்கெல்லாம் இந்த -2 சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே வாங்க, உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகே, இதை 1000 x equal to 1000 y equal to -2. ஏன்னா இந்த ஃபார்முலா எடுக்கிறதுனால நான் -2 எடுத்துக்கிறேன். ஓகே, இது பிளஸ் ஃபார்முலா இருக்கிறதுனால இப்போ என்ன ஃபார்முலா? எக்ஸ் கியூபா? எக்ஸ் கியூப்னா என்னது? 1000 தி 4 பவர் 3. தென் 3 into 1000 into -2 into 1000 -2. இந்த வேல்யூ மைனஸ் பிளஸ் -2 தி whole cube. சரியா? then 1000 cube க்கு என்ன பண்ணுவோம்? 1000 இப்போ 3 zeros இருக்கு. சோ one time எழுதிட்டேனா அதே மாதிரி இன்னும் 3 zeros வந்து 2 டைமா இன்னும் 3 zeros போடிங்கனா 3 zeros வந்து 1 2 3 டைம்ஸ் போட்டு போறீங்க. சரியா? then 3 into -2 is -6 ஆ? minus 6 into 1000 is minus 6000. Okay, இதுக்கு அப்புறம் இந்த வேல்யூ என்ன நாம bracket open பண்ணாம வெச்சுப்போமா? சரி, இது cubic value இருக்கு. So odd number, இங்க minus வந்ததுனா minus அப்படியே ரிட்டர்ன் ஆகும். So 2 cube is 8. So minus இருக்குதுனால minus 8. ஓகே, இது வரைக்கும் bracket open பண்ணியாச்சு. இதுக்கு அப்புறம் இது உள்ள எடுத்துப்போம். இப்போ என்னது value எழுதியாச்சு. Then so 6 into 1s are 6. minus regulator போறோம், minus into plus is minus 6 1s are 6 000 இதுக்கு ஒரு 000 அப்போ 6 zeros போடுவோமா? then 6 into அத minus 6 into minus 2 is plus 12 ஆ எத்தனை 0 இருக்கு? 3 0 இருக்கா? அப்படியே போட்டுக்கலாமா? minus 8. ஓகே, சோ நமக்கு எல்லாம் plus minus shuffled ஆ இருக்கு. சோ இங்க இருக்க 60 lakh ஆன முதல்ல இதல இருந்து மைனஸ் பண்றேன். சோ zero 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 and 4 9 9. then so idla irundhu nama enna edupom 6 ku 10 ah maathranumna idu 99 ah maariduma. so 10 la 6 pochina 4 and 9 ah edutta. seri idukku appuram idla 12000 add pandrom. 12000 add pandrom. so 0 0 0 2 1 0 4 9 9, then minus 8. so 8 minus பண்ணீங்கன்னா இதுக்கு 2 ஆ என்ன ஆகும்? அப்படியே 9 வரும். 9 1 1 0 4 9 9. so this is the answer. 9940119998. so this is the answer. one by one ninga minus and plus பண்ணாலே போதும். மொத்தமா வச்சு நீங்க பண்ணனும்னு அவசியமே இல்ல. சரியா? முதல்ல பெரிய நம்பரை மைனஸ் பண்ணுங்க, அதுக்கு அப்புறமா இருக்கிற சின்ன நம்பர்ஸ் மைனஸ் பண்ணிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வரும். சோ எந்த வீடியோவையும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரியா? வீடியோஸை ஸ்கிப் பண்ணிங்கன்னா சில நேரத்தில் நடுவில் ஏதாவது ஒரு ஐடியாஸ் தருவேன், அந்த ஐடியாஸ் உங்களால் கவனிக்க முடியாமல் போயிடும். ஸோ வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் ஏதாவது ஒப்பீனியன் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.